ஹலோ, யுஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 5 அமெரிக்கன் லிட்ரேச்சர் எம்சிக்யூ ஆன் ரால்ஃப் வால்டோ எமர்சன்ஸ் எஸ்ஏ தி அமெரிக்கன் ஸ்காலர் பார்ட் 1. க்வெஸ்சன் நம்பர் 1, வென் டிட் ரால்ஃப் வால்டோ எமர்சன் டெலிவர் த அமெரிக்கன் ஸ்காலர் ஸ்பீச்? ஸோ திஸ் வாஸ் பேசிக்கலி எ ஸ்பீச் விச் வாஸ் டெலிவர்ட் பை ரால்ஃப் வால்டோ எமர்சன். வென் வாஸ் திஸ் ஸ்பீச் டெலிவர்ட்? ஓகே, இட் வாஸ் டெலிவர்ட் இன் 1837. It was delivered in 1837. And what was the occasion? That becomes the next question. The American Scholar was a speech. Later it was published as a text. Okay. Now, Ralph Waldo Emerson delivered the American Scholar before the P Beta Kappa Society at Cambridge University. Yeah, at Cambridge. Okay. When did he deliver? That is the question. Eppo the deliver pannaru? This particular intellectual society, they invited Ralph Waldo Emerson. Edhukku invite pannanga? Adha adutha question. Why did they invite him? Edho or occasion. Enna occasion? Why did they invite? Abina kettingena ennaki invite pannanga, ennaki unda speech deliver pannaru abina? It was delivered on, when was it delivered? It was delivered on 31st August 1837. This was the day in which he delivered the speech before the P Beta Kappa Society. அந்த ஒரு சொசைட்டிக்கு முன்னாடி ஒரு ஆரேஷன் நிகழ்த்தி இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. Now, why was Emerson invited? Okay, அடுத்ததான் question number 3. Why was he invited? ஏன் சார் இவரை கூப்பிடணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, why was he invited to speak to the P Beta Kappa Society அப்படின்னு கேட்டிங்கன்னா, the reason for Emerson being invited is in recognition for his groundbreaking work Nature. Nature என்று ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். A very important work for eco-criticism, nature writing. Nature writing-ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான work. ஓகே, நேச்சர் அப்படிங்கிற work. இப்போ அமெரிக்காவில் நீங்கள் ஈகோ கிரிட்டிசிசம் பற்றி படிக்கும்போது யூ திங்க் ஆஃப் நேச்சர் ரைட்டிங், தட் இஸ் அ ப்ரீகர்சர். அந்த நேச்சர் ரைட்டிங்கில் ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய இந்த நேச்சரும் வால்டன் பை தோரோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸாக வரும். இப்போ அந்த நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்குக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக த பி பீட்டா காப்பா சொசைட்டி இன்வைட்டட் எமர்சன் டு டெலிவர் அ ஸ்பீச். நவ் கம்மிங் டு த எஸ்ஏ. They say the American Scholar is divided into 3 sections. மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சனு. மொத்தம் நம்பர்டு செக்ஷன் 3 ப்ளஸ் 1 அன்னம்பர்டு செக்ஷன். நம்பர்டு செக்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் மொத்தம் எத்தனை செக்ஷன் கேட்டிங்கன்னா, யூ ஷுட் ரைட் ஓன்லி ஆஸ் 3 தான் ஆன்சர். அன்னம்பர்டு செக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தப்பெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு த 3 செக்ஷன்ஸ். வாட் ஆர் த 3 செக்ஷன்ஸ் அதை பற்றியும் இங்கே சொல்லிட்டு போயிடுவோமா? வாட் ஆர் த 3 செக்ஷன்ஸ் தட் யூ வில் ஃபைண்ட் இன் திஸ் பர்டிகுலர் புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ வில் ஃபைண்ட் 3 இன்ஃப்ளூயன்சஸ். 3 இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் த அமெரிக்கன் ஸ்காலர். ஒன் இஸ் from nature, the other one is from books, and the third one, first one is nature, the second one is books, and the third one, enna abdin getting enna, then it is action. Then it is action. Okay, that is the most important thing that we will find that Emerson will be speaking about. இப்போ அடுத்தது question number 4க்கு போயிடுவோம். In the beginning of the essay, American Scholar, Emerson states that the individual is in dash nature or in dash state. ஒரு இந்த essay begin பண்ணும்போதே Emerson தெளிவாக சொல்லியிருப்பார் என்னென்னா, இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்காலர் அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லை, ஆனால் ஆள் உருவாகணும். அமெரிக்கன் ஸ்காலர் அப்படிங்கிற ஒரு ஆள் உருவாகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, த இண்டிவிஜுவல் இஸ் நாட் ஒன், ஹீ இஸ்
divided, he is fragmented. ஒன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. என்ன ப்ராப்ளத்தை அவர் சொல்கிறாருன்னா, ஹி இஸ் ரெஃபரிங் டு த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஏன்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஸ்டாண்ட் அபார்ட். ப்ராப்ளம் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், நான் இதில் தான் சார் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வி மிஸ் த மெயின் பிக்சர், அந்த ஹோலிஸ்டிக் வியூ வந்து இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது, வி ஸ்டார்ட் லுக்கிங் அட் அ பர்சன் வித் ஹிஸ் ப்ரொஃபஷன். வி ஸ்டார்ட் லுக்கிங் அட் அ பர்சன் வித் ஹிஸ் ப்ரொஃபஷன், அதுவும் ப்ராப்ளம். இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் அவர் பிகினிங்லேயே சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் வி நீட் டு அட்ரெஸ் அப்படின்னு அமெரிக்கன் ஸ்காலர் அந்த ஸ்பீச்சில் பிகினிங்கில் எமர்சன் சொல்லிடுறாரு. ஸோ மேன் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் அ ஃப்ராக்மெண்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கார். க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், வென் எமர்சன் சேஸ் தட் மேன் இஸ் ஃப்ராக்மெண்டட், வாட் டஸ் ஹீ மீன்? மேன் வந்து ஃப்ராக்மெண்டட்னு எமர்சன் சொல்லியிருக்காரு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் தேட் அ ஃப்ராக்மெண்டட் அப்படின்னா ப்ரோக்கன் அப்படிங்கிற மீனிங் இல்லை. என்ன மீனிங் அப்படின்னா, தட் மேன் focuses much on specialization, and while because of focusing on specialization, that is on profession, இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷன் தான் எனக்கு அப்படிங்கிறதுல மற்றத அவன் மெயினாக பார்க்க மாட்டேங்கிறான். ஸோ இந்த ரெண்டுமே வரும். ஹி ஃபோக்கசஸ் ஆன் ஸ்பெஷலைசேஷன், ஹி மிஸ்ஸஸ் காம்ப்ரஹென்சிவ் நேச்சர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து போத் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஃப்ராக்மெண்டட். ஓகே, தலை மட்டும் பெருசாக வளர்ந்துட்டு போகுது, ஏன் அப்படின்னா நம்ம மைண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், மற்றத மறந்துடுறோம். தட் இஸ் அ ப்ராப்ளம். க்வெஸ்சன் நம்பர் செவன், இன் த பிகினிங் ஆஃப் தேசே அமெரிக்கன் ஸ்காலர் எமர்சன் ஸ்பீக்ஸ் அபவுட் அ டாக்ட்ரின். என்ன டாக்ட்ரின்? இட் இஸ் த ஓல்டு ஃபேபிள். ஓகே, அண்ட் திஸ் ஓல்டு ஃபேபிள் கவர்ஸ் அ டாக்ட்ரின் எவர் நியூ அண்ட் சப்ளைம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு ஓல்டு ஃபேபிள் ஒன்று இருக்குது சார், ஒரு ஓல்டு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோரி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நல்ல டாக்ட்ரினை கவர் பண்ணுது. அண்ட் த டாக்ட்ரின் இஸ் எவர் நியூ அண்ட் இட் இஸ் எவர் சப்ளைம், எப்போதும் அது சப்ளைமாக இருக்கும். வாட் இஸ் தட்? த கான்செப்ட் ஆஃப் ஒன் மேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏ அமெரிக்கன் ஸ்காலர் எஸ்ஏக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒன் மேன். ஒன் மேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏ பர்சன் ஹூ ஹேஸ் அ காம்ப்ரஹென்சிவ் விஷன். ஹேஸ் அ காம்ப்ரஹென்சிவ் understanding about himself, comprehensive understanding about oneself. Okay, we move on to question number 8. What is the scholar's obligation as man thinking? Or a scholar, American scholar na eppadi irukano, American scholar should be man thinking. Yeah, abingiradhum main point note panni vechukonga, idhum exam la kekpaanga. According to Emerson, American scholar should be man thinking. Man thinking, என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், வாட் இஸ் த மெயின் டியூட்டி அப்ளிகேஷன்னா டியூட்டி. வாட் இஸ் த மெயின் டியூட்டி அப்படின்னா, ஹீ ஷுட் திங்க் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஃபர்ஸ்ட், ஹீ ஷுட் திங்க் அபவுட் ஹிம்செல்ஃப் அண்ட் மஸ்ட் சீ த வேர்ல்ட் கிளியர்லி. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டியூட்டி. தன்னை பற்றி முதலில் யோசிக்க வேண்டும், அதே நேரத்தில் இந்த உலக கிளியராக பார்க்கணும். ஹீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட். Next one, which influence is considered the most important on the scholar's mind? மூன்று இன்ஃப்ளூயன்ஸை பற்றி சொல்லுவார், அதில் முதலாவது இன்ஃப்ளூயன்ஸை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவார். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ஸ்காலர்ஸ் மைண்ட் ஃப்ரம் நேச்சர். ஓகே, நேச்சர் இஸ் அ ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லுவார். நேச்சர் இஸ் அ ஓப்பன் புக். நேச்சர் இஸ் அ ஓப்பன் புக் and a scholar must learn not from universities. Okay, yeah abadina university avlo thoru nalla padangal nadathi kodupadillai abingiradhu Emerson ude complaint in the essay la romba mukkiyamaana point adhai note panni vechukom. You please write it. Enna abadina American scholar, in American scholar's essay, Emerson tells that American universities are not giving comprehensive knowledge. Instead, they are only creating memory machines. அப்படிங்கிறது இம்ப்ளாய்டாக சொல்லியிருப்பார். நமக்கு மெயினாக அவர் சொல்ல வர்றது என்னென்னா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஸ்காலர், கோ டு நேச்சர், லேர்ன் ஃப்ரம் நேச்சர். நேச்சர் வில் டெல் யூ டு கெயின் காம்ப்ரிஹென்சிவ் விஷன்.
பாருங்கள், திருப்பி திருப்பியும் ஹோலிஸ்டிக் விஷன், காம்ப்ரிஹென்சிவ் விஷன் அப்படிங்கிற வேர்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 10, வாட் இஸ் ஃபூல்ஸ் பேரடைஸ், என்ன சொல்கிறாரு, இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஸ்டே இன் அ பிளேஸ், டோன்ட் கீப் மூவிங். ஏன் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ட்ராவலிங், அண்ட் அந்த கான்ஸ்ட்ரக்ட்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு, ட்ராவலிங் இஸ் ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் இஸ் ஃபூல்ஸ் பேரடைஸ், ட்ராவலிங், ஏன் ட்ராவலிங் இஸ் ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். கம்மிங் டு க்வெஸ்சன் நம்பர் 11, த ஸ்காலர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டியூட்டி, ஓகே, அந்த அன்டைட்டில்டு செக்ஷன் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ஃபோர்த் பார்ட் ஆஃப் திஸ் எஸ்ஸே, அந்த அன்டைட்டில்டு செக்ஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி ஆஃப் அ ஸ்காலர், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ட்ரஸ்ட் ஒன் செல்ஃப். முதல்ல ஒரு ஸ்காலர் வந்து தன்னை நம்பணும் சார் அப்படிங்கிறாரு. செல்ஃப் ட்ரஸ்ட், ஸ்காலர் ஃபர்ஸ்ட் மஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம் செல்ஃப், ஓகே, உன்னை நீ நம்பு அப்படிங்கிறார். க்வெஸ்சன் நம்பர் 12, டேஷ் அக்கார்டிங் டு எமர்ஜன் இஸ் செகண்ட் டு தாட், ஓகே, இஸ் செகண்ட் டு தாட், ஓகே, ஃபார் அமெரிக்கன் ஸ்காலர், வாட் இஸ் செகண்ட் டு தாட், ஓகே, ஆக்ஷன் இஸ் செகண்ட் டு தாட், ஓகே, ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே, இட் ஷுட் சப்போர்ட் ஒன்ஸ் தாட், ஆக்ஷன் இஸ் செகண்ட் டு தாட் ஃபார் அமெரிக்கன் ஸ்காலர், ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகே. ஏன் அப்படின்னா அதில் பின்னாடி நீங்கள் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துப்பார். என்ன அப்படின்னு, ஸ்காலர் சம்டைம் பிகம்ஸ் அ ரெக்ளூஸ் அப்படின்லாம் கிடையாது. எ மேன் இஸ் நாட் ரெக்ளூசிவ், எ மேன் இஸ் நாட் அ டிசீஸ்டு பர்சன், பட் இட் இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். ஸ்காலர், அமெரிக்கன் ஸ்காலர் இஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன், மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பின்னாடி சொல்லியிருப்பார். அக்கார்டிங் டு எமர்சன், த ஸ்காலர் மஸ்ட் என்டியூர் பாவர்ட்டி, ஹார்ட்ஷிப், டீடியம், சாலிட்யூட் அண்ட் அதர் ப்ரைவேஷன்ஸ் வைல் ஃபாலோயிங் த பாத் ஆஃப் வாட், ஓகே, அமெரிக்கன் ஸ்காலர் ரொம்ப நாலேஜபிளாக ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆன் த பாத் ஆஃப் நாலேஜ் ஹி ஹேஸ் டு ஃபேஸ் பாவர்ட்டி, ஹி ஹேஸ் டு ஃபேஸ் ஹார்ட்ஷிப், ஓகே, ஹி ஹேஸ் டு ஃபேஸ் டீடியம், டீடியம்னா போர், ரொம்ப டஃப்பான விஷயம், போரிங், சாலிட்யூட் அண்ட் அதர் ப்ரைவேஷன்ஸ், என்ன இந்த பாத் ஆஃப் நாலேஜ், நாலேஜினுடைய பாதையில் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஈஸியாக நாலேஜ் வந்துடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். க்வெஸ்சன் நம்பர் 14, வாட் இஸ் எமர்சன் கால் அஸ் த மைண்ட் ஆஃப் த பாஸ்ட், எமர்சன் மைண்ட் ஆஃப் த பாஸ்ட் என்று எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, புத்தகங்களை. புக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், பட் அவர் என்ன சொல்லுவார், யூஸ் புக்ஸ் ஸ்பேரிங்லி, யூஸ் புக்ஸ் ஸ்பேரிங்லி அப்படின்னு சொல்லுவார், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோங்க. அப்புறம் என்ன சொல்லுவார், புக்ஸ் ஆர் ஃபார் ஸ்காலர்ஸ் ஐடில் டைம், ஸ்காலர்ஸ் ஐடில் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா அவனை வேலை வெட்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்னா புக்கு படிக்கட்டும். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹி சேஸ் தெர் இஸ் அ மிஸ்ஷிப், என்ன மிஸ்ஷிப், ஓகே, பீப்புள் இன் வாட் இஸ் எண்ட் அப் இன் டூயிங் அ கிரேவ் மிஸ்ஷிப், என்ன கிரேவ் மிஸ்ஷிப்னா, அக்கார்டிங் அ டிவைன் ஸ்டேட்டஸ் டு அ புக், தட் இஸ் த மிஸ்ஷிப், என்ன மிஸ்ஷிப், கிவிங் டிவைன் ஸ்டேட்டஸ் டு அ புக், கிவிங் அ டிவைன் ஸ்டேட்டஸ் டு அ புக், அதுதான் ஒரு பெரிய மிஸ்ஷிப், அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, எவ்ரி ஏஜ் மஸ்ட் ரைட் இட்ஸ் ஓன் புக், ஒவ்வொரு ஏஜும் அந்த ஏஜுக்கு தேவையான புக்கை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, ரைட், வெரி குட். அண்ட் தென் யூ வில் ஃபைண்ட், ஸ்பீக்கிங் அபவுட் க்வெஸ்சன் நம்பர் 15 பாருங்கள், என்ன க்வெஸ்சன், புக்ஸ் ஆர் டேஞ்சரஸ் டு அ ஸ்காலர் பிகாஸ், புக்ஸை வந்து சொல்லும்போது புக்ஸ் ஆர் வெரி குட் அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்வார், புக்ஸ் ஆர் டேஞ்சரஸ் ஒரு ஸ்காலருக்கு, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே டெம் த ஸ்காலர் அவே ஃப்ரம் ஒரிஜினல் தாட், அவனுடைய ஒரிஜினல் தாட்டை வெளியே கொண்டு வராமல், ஹீ இஸ் மேட் அ பேரட் ஆஃப் சம்படீஸ் தாட், எ ஸ்காலர் இஸ் மேட் த பேரட் ஆஃப் சம்படீஸ் தாட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க எமர்சன். நான் க்வெஸ்சன் நம்பர் 16, த அமெரிக்கன் ஸ்காலர், இன் அமெரிக்கன் ஸ்காலர், எமர்சன் ட்ரீட்ஸ் டேஷ் ஆஸ் அன் என்லெஸ் டெப்த், a mirror image of the mind and the soul,
ஏதோ ஒன்றை எ மிரர் இமேஜ் ஆஃப் த மைண்ட் அண்ட் சோல்னு சொல்லியிருப்பார். எதை இப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எது சொல்லியிருப்பார்? ஓகே, ஐ நோ தேட் யூ வில் நோ த ஆன்சர். ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் நேச்சர். நேச்சர் ஆஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் த மைண்ட் அண்ட் த சோல். ஓகே, வெரி குட். க்வெஸ்சன் நம்பர் 17. டேஷ் இஸ் ஹையர் தேன் இன்டெலெக்ட் அக்கார்டிங் டு எமர்சன். வாட் இஸ் ஹையர் தேன் இன்டெலெக்ட்? இன்டெலெக்டை விட ரொம்ப முக்கியமானது எதுனா சார்? கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். கேரக்டர் இஸ் ஹையர் தேன் இன்டெலெக்ட் ஃபார் எமர்சன். நெக்ஸ்ட் ஒன், எமர்சனை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஹீ இஸ் அ டிரான்சென்டென்டல், ஈஸ் அ டிரான்சென்டென்டலிஸ்ட். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், டிரான்சென்டென்டலிஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு செல்ஃப் ட்ரஸ்ட். ஓகே, அண்ட் நேச்சரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிரான்சென்டென்டலிஸ்ட்டை பற்றி. ப்ளீஸ் வாட்ச், கோ டு த ப்ளே லிஸ்ட் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். நவ் எமர்சன் சேஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த மைண்ட் ஆஃப் அ ஸ்காலர் இஸ் அப்சர்விங் நேச்சர். ஓகே, அப்சர்விங் நேச்சர், அதுதான் ரொம்ப முக்கியம். போய் நேச்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நேச்சர் வில் டீச் யூ ஹவு டு பிகம் காம்ப்ரிஹென்சிவ் இன் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பார். நவ் Scholar's education consists of which of the following? ஒரு ஸ்காலருக்கு எங்கேருந்து எஜுகேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்று இடத்துலருந்து வரும் அப்படின்னு எமர்சன் சொல்லுவார். ஒன்று, இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் நேச்சர், நேச்சர்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் த பாஸ்ட் மேனிஃபெஸ்டட் இன் த புக்ஸ், அதை பற்றியும் சொல்லியிருப்பார். அப்புறம் ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மூன்று இடத்துலருந்தும் ஸ்காலருக்கான எஜுகேஷனும் அவருக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எதை ஆன்சராக மார்க் பண்ணணும்? ஆல் ஆஃப் தி அபவ் ஆன்சராக மார்க் பண்ணணும். க்வெஸ்சன் நம்பர் 20. டேஷ் சிஸ் எமர்சன் இஸ் பெஸ்ட் நர்ச்சர்டு பை பேலன்ஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அண்ட் ரீடிங் லைஃப். பெஸ்ட் நர்ச்சர்டு, வாட் இஸ் பெஸ்ட் நர்ச்சர்டு அப்படின்னா, டு பி அ ஜீனியஸ். நீ ஒரு ஜீனியஸ் ஆகணும், எப்படி ஒரு ஜீனியஸை வளர்த்தெடுப்பது அப்படின்னா, ஒரு ஆள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்தகத்தை வாசிக்கணும், அதே நேரத்தில் வாழ்க்கையையும் வாசிக்கணும். ஸோ எஜுகேஷன் ஷுட் கண்டெயின் ரீடிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் ரீடிங் ஆஃப் லைஃப். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் த எஸ்ஏ த அமெரிக்கன் ஸ்காலர். நவ் வி மூவ் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 21. அக்கார்டிங் டு எமர்சன், டேஷ் அட்டெம்ப்டட் அண்ட் கம்ப்ளீட் ethical theory of modern Christianity and dwelt on real but unpleasant problems such as mental illness, filth and fear. இதை பற்றி யார் ரொம்ப அதிகமாக பேசுனது? A man who touched many fields and an exemplar for American scholar. An example for American scholar. American scholar, யார் வந்து ஐடியல் அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு எமர்சன் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் திஸ் மேன். ஓகே, எமானுவல் ஸ்வீடன்பாக். அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார், நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஜஸ்ட் டு மேக் அ மென்ஷன், ஐ ஜஸ்ட் கேவ் திஸ் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன், க்வெஸ்சன் நம்பர் 22. த தியரி ஆஃப் புக் அக்கார்டிங் டு எமர்சன் இஸ் நோபல். த தியரி இஸ் நோபல் பட் த ப்ராக்டிக்கல் யூசேஜ், அதை பற்றி அவர் கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவார். ஓகே, கம் டு 23. Emerson defines American scholar as man-thinking. As man-thinking. An American scholar is a man-thinking for Emerson. Next one, the American scholar essay is actually was planned against Eurocentrism. என்ன சொல்கிறார்னா, we have been dependent so long on Europe. நான் ஐரோப்பாவை நம்பியே இருந்திருக்கிறோம். ஐரோப்பாவில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நவ் இட் இஸ் அ டைம் டு பிகம் செல்ஃப் சர்வியன்ட். ஓகே, நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறணும், சொந்த கல்ல நிற்க பழகிக்கணும் குமார் அப்படின்னு சொல்லிட்டு எமர்சன் நம்மக்கிட்ட சொல்கிறார். வி நீட் டு டெவலப் அவர் ஓன் கல்ச்சர், அமெரிக்கன் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும். ஸோ ஹீ இஸ் அமெரிக்க இன் திஸ் எஸ்ஸே எமர்சன் இஸ் ட்ரைங் டு tell
the educated people that we should sever ties with Europe, particularly with Britain. ஏன் அப்படின்னா நம்ம யூரோப்பை சென்டராக வச்சு யூரோப் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே அமெரிக்கன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நமக்குன்னு நம்ம வி ஹவ் பிகம் இண்டிபெண்ட், வி ஹாவ் டு பிகம் செல்ஃப் டிபெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த எஸ்ஏவுடைய எசன்ஸே. நவ் மூவிங் ஆன் டு க்வெஷ்சன் நம்பர் 25. அக்கார்டிங் டு எமர்சன், த ட்ராபேக் ஆஃப் ரிலையிங் டூ மச் ஆன் புக்ஸ் இஸ் தேட் தே பிகம் வாட்? ஏ, வென் யூ rely too much on book, they become useless. ரொம்ப ஒரு புத்தகத்தை நம்பாதீங்க அப்படிங்கிறாரு. தேவையான அளவுக்கு பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் புக்கை எழுத ஆரம்பிக்கீங்க அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் எமர்சன் மீன் பை த ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி இஸ் ஒன் இன் விச் மெம்பர்ஸ் ஹவ் சஃபர்ட் ஆம்பியூட்டேஷன். மெம்பர்ஸ் இந்த சொசைட்டி தே சஃபர் ஆம்பியூட்டேஷன். ஆம்பியூட்டேஷனாக உறுப்பு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஃப்ரம் த ட்ரங்க் அண்ட் ஸ்ட்ரட் அபவுட் ஸோ மெனி வாக்கிங் மான்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ், ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் கொடுத்துருக்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், கண்டெம்பரரி அமெரிக்கன்ஸ் எப்படி போயிட்டுருக்காங்க, உடம்பில் அங்கங்கள் இல்லாமல், தலையில்லாத ஒரு உடம்பு, கையில்லாத உடம்பு, கால்டுதா உடம்பு மாதிரி போய் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, he means that society is fragmented and disconnected. The society, American society, வந்து ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக இருக்குது, டிஸ்கனெக்டடாக இருக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த ப்ரொஃபஷனும் ரொம்ப உயர்ந்தது கிடையாது, எந்த ப்ரொஃபஷனும் தாழ்ந்தது கிடையாது. அதனால் ஆல் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி, ஆல் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால் நம்ம எல்லா ப்ரொஃபஷன் பற்றியும் நாலேஜ் நமக்கு இருக்கணும். வி ஷுட் ஹாவ் நாலேஜ் அபவுட் சம்திங் அபவுட் எவ்ரி திங் அப்படிங்கிறது அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார். க்வெஸ்சன் நம்பர் 27. அக்கார்டிங் டு எமர்சன், த ஸ்காலர் மஸ்ட் என்டியூர் பாவர்ட்டி ஹார்ட்ஷிப். அது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஆன்சர் இஸ் நாலேஜ். ஓகே, இதை பார்த்தோம். நாலேஜில் நம்ம ரொம்ப கஷ்டம்ஸ் அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். 28 பாருங்க, வாட் இஸ் எமர்சன் சஜஸ்ட் அபவுட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்காலர் அண்ட் லாங்குவேஜ். ஸ்காலருக்கும் லாங்குவேஜுக்குமான சம்மந்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார், லாங்குவேஜ் இஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். லாங்குவேஜ் இஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அதை ஒரு பயன்படுத்தணும், ஓகே, அதுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நவ் வென் ப்ராப்பர்லி யூஸ்ட், த பெஸ்ட் புக்ஸ் இன்ஸ்பயர். பாருங்கள், புக்ஸை வந்து நம்ம சரியாக பயன்படுத்துனீங்கன்னா அது என்ன பண்ணும், த புக்ஸ் வில் இன்ஸ்பயர் செல்ஃப் ட்ரஸ்ட். நம்ம மீது நமக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணும். ஓகே, வெரி குட். க்வெஸ்சன் நம்பர் 30 என்ன, டு பிலீவ் இன் யுவர் ஓன் தாட், டு பிலீவ் இன் வாட் இஸ் ட்ரூ ஃபார் யூ இன் யுவர் ப்ரைவேட் ஹார்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல். இது கொட்டேஷன், ரொம்ப முக்கியமான கொட்டேஷன். அதனால தான் அந்த கொட்டேஷனை நான் இங்கே க்வெஸ்சனாக கொடுத்துருக்கேன். டு பிலீவ் யுவர் ஓன் தாட்ஸ், உன்னுடைய தாட்ஸை நீ நம்பு. உனக்கு உண்மை, உன்னுடைய ஹார்ட்டுக்கு உண்மைன்னு படுறது எல்லா மனிதனுக்கும் உண்மையாகவே படும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, டே, உன்னை நீ நம்பு, உன்னுடைய மனசு சொல்கிறத நீ நம்பு. தட் இஸ் தி ஆன்சர். த ஸ்காலர் ஷுட் ட்ரஸ்ட் ஹிஸ் ஓன் இன்ட்யூஷன் அண்ட் இன்சைட். டோன்ட் டவுட் யுவர் தாட்ஸ், டோன்ட் டவுட் யுவர் இன்ட்யூஷன். உன்னை நீ டவுட் பண்ணாத, நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 31. அக்கார்டிங் டு எமர்சன், டான்ஸ் இஸ் செகண்ட் டு தாட். ஓகே, வாட் இஸ் செகண்ட் டு தாட், ஆக்ஷன் இஸ் செகண்ட் டு தாட். தாட் ஃபஸ்ட்டு, ஆக்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டார். ஓகே, ஃபஸ்ட் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். விதவுட் தாட் ஆக்ஷன் வில் பி தாட், இட் வில் பி not good அப்படின்னு சொல்லியிருக்கார். Now we move on to question number 32. According to Emerson, the fable of one man implies that individual to possess himself must sometimes return from his own labor to embrace all other labor. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ ஒரு ஒன் மேனாக இருக்கணும். இஃப் யூ ஆர் அ இன்டகிரேட்டட் மேன், ஒன் மேன் அப்படின்னா, நீ ஒரு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மனிதனாக நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும், ஹீ ஷுட் ரிட்டர்ன் ஃப்ரம் ஹிஸ் ஓன் லேபர். அவன் செய்யக்கூடிய வேலையை மட்டும்
பெருசாக நினைக்காம ஹீ ஷுட் ரிட்டர்ன் டு ஆல் அதர் லேபர்ஸ், நீ எல்லா வேலைகளையும் செய்து பழகு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் உனக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியும், அவங்க மற்ற மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ தேட் இஸ் த எண்ட் ஆஃப் த பார்ட் ஒன் ஆஃப் த எஸ்ஏ, த அமெரிக்கன் ஸ்காலர். ஹோப் திஸ் எஸ்ஏ வாஸ் திஸ் பர்டிகுலர் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன், அண்ட் ஐ வில் கம் அப் வித் பார்ட் டூ வெரி சூன். அண்ட் த பிளேலிஸ்ட்டை பாருங்கள், பிளேலிஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா யூ ட்ரை டு யூஸ் இட். ஓகே, அண்ட் வித் திஸ் ஐ சே குட் பை டு யூ. தேங்க் யூ.